பொதுச்சேவை ஈடுபாடு என்பது எனக்கு வந்து உண்மையிலே என்னோடய சின்ன வயசில் ஒரு பள்ளி, அதாவது பள்ளிக்கு போகும்போதுக்கு முன்னே சுபாஷ் சந்திர போஸுடைய தாக்கம் இருந்தது எனக்கு. இந்திய நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடினாருன்ற ஒரு இதுக்கு சுபாஷ் சந்திர போஸுடைய நினைவு நாளை கூட நான் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் சின்ன சிறு வயசில் மலேசியாவில். அந்த ஈடுபாடு அதே இதில் அடுத்து வரும்போது தமிழர்களுடைய நெருக்கமான இதனால் தமிழினத்துக்கு ஏதாச்சும் நம்ம செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு உந்துதல்னால் எனக்கு பொது சேவையில் இறங்கினேன். அந்த பொது சேவை ஏற்பாடு வந்து எனக்கு மலையா இந்தியன் காங்கிரஸ் மூலமாக வந்தது. மலையா இந்தியன் காங்கிரஸின் இது இளைஞர் பகுதி செயலாளராக நான் தேர்வு செய்யப்பட்டேன். இப்போவுக்கு 1956 இப்போவுக்கு வரும்போது அங்கு இந்த மலையா இந்தியன் காங்கிரஸின் இளைஞர் பகுதியில் ஈடுபாடு கொண்டு அப்போ இந்த தமிழர்கள் எல்லாம் பிரஜாவை எடுக்க வேணும்னு சொல்லி அங்கேயே நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீடு வீடாக சென்று அவர்களை பிரஜையாகிறதற்கு தூண்டுகோள் செய்தோம். அதுதான் என்னுடைய முதல் இது ஆரம்பித்தது. அதில் அதுக்கு பிறகு அப்புறம் மலையா இந்தியன் காங்கிரஸ்லேயே அதிக ஈடுபாடு கொண்டு சிங்கப்பூரில் இது திரு மலையா இந்தியன் காங்கிரஸில் ஒரு தலைமைத்துவம் மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்பி திரு சம்பந்தன் அவரை கொண்டு வர்றதுலேயும் நான் ஓரளவுக்கு பங்கு பெற்றிருக்கிறேன். அப்போ நான் ஒன்று பள்ளி பையன் இருந்தாலும் சின்ன பையன் அந்த இதெல்லாம் சேர்ந்து இல்லாடு போகும்போது என்னை வந்து அந்த இதில் எங்களுக்கு ஈடுபாடு உண்டு. திரு சம்பந்தனை கொண்டாந்து மாய்க்காவில் தலைவராக்கினதுக்கு காரணம் வந்து மலையா இந்தியன் காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க பெரும்பகுதி தமிழர்களை கொண்ட ஒரு அமைப்பு, தமிழர்களுக்காக அரசியலில் பாடுபடுற ஒரு அமைப்பு. அதில் ஒரு தமிழர் தலைவராக இருந்தால்தான் தமிழர்களுக்கு அவர் இது என்ன இது செய்ய முடியும்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்டிஸ் செய்ய முடியும்னு. அதுக்காக தமிழரை தேடினோம். அதில் திரு சம்பந்தனை அடையாளம் கண்டு நாங்கள்லாம் அவருடைய எங்கே 20 கிலோமீட்டர் தான் இப்போலேருந்து சுங்கைசுப்பூரில் இருந்தார். அவர் வீட்டில் போய் அவரை அணுகி நீங்கள் இதில் சேரணும்னு வற்புறுத்தி கொண்டு வந்தோம். அதில் வந்து சேர்ந்தார் சீனிவாசன் சகோதரர்கள்னு எதிர்கட்சி மக்கள் முற்போக்கு கட்சின்னு ஒருத்தர் இருந்துச்சு. அதில் என்னை அவர் கூப்பிட்டு என்னை சேர்த்துக்கிட்டார். என்னுடைய அந்த பணியெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆர்வமான இதனால் என்னை வந்து பிரச்சார அதிபராக ஆக்கினார். அப்புறம் நடந்த இப்போ முனிசிபாலிட்டி இப்போ டவுன் கவுன்சிலில் என்னை கவுன்சிலராக இது நாமினேட் பண்ணார். ஆனால் அந்த நாமினேஷன் வந்து எனக்கு வயசு 26 இருந்ததுனால 21 வயசில் தான் நீங்கள் தேர்தலில் நிற்கலாம். 20 வயசு 6 மாதம் இருந்ததுனால என்னை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த சிங்கப்பூர்லேருந்து ராயல் ஏர்ஃபோர்ஸில் ஆட்கள் இது பண்ண வந்தாங்க, ஆட்கள் தேடுக்க. அதில் போய் ஒரு தேர்வு செய்தேன். தேர்வு செய்யும்போது அது எனக்கு நல்ல வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். நீங்கள் சிங்கப்பூருக்கு வாங்க, உங்களை நாங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் அங்கே உள்ள தேர்வில் வெற்றி பெற்றீங்கன்னா எடுத்துக்கிறோன்னு நாங்கள் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து இறங்க 1961 இங்கே வந்து இறங்கினேன்.